உலகின் மிக முக்கியமான பெண் விஞ்ஞானி மேரி சோமர்வில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1780 டிசம்பர் 26 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஜெட்பர்கில் சர் வில்லியம் ஜார்ஜ் ஃபேர்ஃபேக்ஸுக்கும் மார்கரெட் சார்ட்டர்ஸுக்கும் அஞ்சா குழந்தையாக பிறக்கிறார் மேரி ஃபேர்ஃபேக்ஸ் சோமர்வில். இவங்க கூட பிறந்தவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா நேவிலாதா கடற்படையில் ஒய்ஸ் அட்மிரலாக இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுடைய அம்மா காய்கறி வளர்க்குறது, பழத்தோட்டங்களை பராமரிக்கிறது, பசுமாட்டிலிருந்து பால் கறக்கிறது மாதிரியான வேலைகள் பார்த்து வந்திருக்கிறாங்க. இருந்த போதும் இவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஒரு வறுமையான நிலைமையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், மேரி சோமர்வில்லுடைய அப்பா என்னதான் நேவியில ஒய்ஸ் அட்மிரலா இருந்தாலும் அவருடைய வருமானம் ரொம்ப குறைவா இருந்தது. இதுக்காக தான் மேரி சோமர்வில்லுடைய அம்மாவே இந்த காய்கறி வளர்க்கறது, பழத்தோட்டங்களை பராமரிக்கிறது, பால் கறக்கிறது மாதிரியான வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா அந்த வருமானம் கூட இவங்களுடைய குடும்பத்துக்கு போதுமானதா இல்லாம இருந்தது. இதனால பண அளவுல குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இருந்தது. பண அளவுல மட்டும் இல்லாம மனதளவுலையும் இவங்களுடைய குடும்பத்தில் கஷ்டம் ஜாஸ்தி இருந்தது. அதாவது மேரி சோமர்வில் உட்பட இவங்களுடைய குடும்பத்தில் 7 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 7 குழந்தைகளில் மொதல் 3 குழந்தைகள் இன்ஃபன்சிலே, அதாவது பிறந்த குழந்தையாக இருக்கும் போதே இறந்து போயிருக்கிறாங்க. மிச்சம் 4 குழந்தைகள் தான் உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. அதில் மேரி சோமர்வில் ஒருத்தவங்க, அதே மாதிரி இவங்களுடைய எல்டர் பிரதர் சாம் ஃபேர்ஃபேக்ஸ் அப்படின்ற ஒருத்தர், அவர் ஒருத்தர், இதுக்கப்புறம் மேரி சோமர்வில்லுடைய யங்கர் சிஸ்டர் எல்டர் யங்கர் பிரதர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 4 குழந்தைகள் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்திலெல்லாம் மேரி சோமர்வில்லுக்கு இவங்களுடைய அண்ணனான சாம் ஃபேர்ஃபேக்ஸை ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களுடைய அண்ணனுக்கு மேரி சோமர்வில்லை விட 3 வயசு ஜாஸ்தி. ஸோ அவர் எங்கே விளையாட போனாலும் மேரி சோமர்வில்லை கூடவே கூட்டு போயிருக்கிறாங்க. இதனால் மேரி சோமர்வில்லுக்கும் அவங்களுடைய அண்ணனுக்கும் இடையிலான அந்த ஒரு நட்பானது, அந்த அன்பானது ஜாஸ்தி இருந்தது. இந்த ஒரு சமயம் மேரி சோமர்வில்லேருந்து வளர ஆரம்பிக்கும் போது இவங்க இருந்த இடமானது வந்து பர்ஸ்டிஸ்லாண்ட் அப்படின்ற இடத்துல தான் இவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இவங்க பிறந்த இடம் வேணால் ஜெட்பர்காக இருக்கலாம். அந்த ஒரு நேரத்தில் வந்து இவங்களுடைய ஆன்டி அங்கிள் வீட்டுக்கு வந்து இவங்களுடைய ஃபேமிலி போயிருந்திருக்கிறாங்க. அப்போ தான் மேரி சோமர்வில் வந்து பிறந்திருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஒரிஜினலாக இவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடமானது இந்த பர்டிஸ்லாண்ட் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல தான். ஸோ அங்கே தான் மேரி சோமர்வில் வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு நேரத்தில் மேரி சோமர்வில்லும் சின்ன வயசுலேருந்தே இவங்களுடைய அம்மா கூட சேர்ந்து அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள், குறிப்பாக இந்த காய்கறி வளர்க்குற மாதிரியான வேலைகள், அதே மாதிரி பழத்தோட்டங்கள் பராமரிக்கிறது, பால் கறக்கிற மாதிரியான வேலைகளில் மேரி சோமர்வில்லும் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போக போக இன்னமும் சில விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்போ மேரி சோமர்வில்லுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃப்ரீ டைத்துலலாம் இவங்களுடைய தோட்டத்துக்கு போய் மலர்கள் கூட, அந்த பூக்கள் கூடலாம் விளையாடுறது, அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய பறவைகள் கூட விளையாடுறது. ஸோ இதுதான் வந்து மேரி சோமர்வில்லுடைய ஒரு பொழுதுபோக்காகவே இருந்து வந்தது. இதுக்கு நடுவில் மேரி சோமர்வில்லுடைய அப்பா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது மேரி சோமர்வில்லை வந்து எழுத படிக்கிறதுக்காச்சு வந்து கற்றுக் கொடுக்கணும், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்குற அளவுக்காச்சு, அதாவது கணக்கிற அளவுக்காச்சு சில கணிதம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுக்காக மேரி சோமர்வில்ல இவங்களுடைய 10வது வயதில், கரெக்டாக 1790 ஆண்டு, இந்த ஒரு சமயம் ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அந்த போர்டிங் ஸ்கூலானது அது வந்து மால்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல, மசில்பர்க் அப்படின்ற இடத்துல இருந்தது. ஸோ அங்கே வந்து போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தங்கி படிக்கணும். ஸோ அந்த மாதிரி மேரி சோமர்வில் ஒரு வருஷம் பேசிக் ஸ்டடிக்காண்டி போகிறாங்க. ஸோ அங்கே போய் இவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய அப்பாவுடைய ஆசைப்படி எழுத படிக்க கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் இந்த ரெண்டு மொழியுடைய கிராமர் வந்து கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போக போக மேத்தமேட்டிக்ஸும் வந்து கற்றுக்குறாங்க. ஓரளவுக்கு எப்படி வந்து நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரியான சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. இதுக்கப்புறம் 1791 ஆண்டு மறுபடியும் இவங்களுடைய 11வது வயதில் இவங்களுடைய இவங்க வாழ்ந்து வரக்கூடிய அந்த பர்ஸ்ட்லாண்ட் பர்டிஸ்லாண்ட் அப்படின்ற அந்த இடத்துக்கே வந்து வந்துடுறாங்க. இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமானது எல்லாமே வந்து இப்போ எழுத படிக்க கற்றுக்கிட்டாச்சு அப்படின்றனால நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு மேரி சோமர்வில் வந்து ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இவங்களுடைய அப்பா வந்து என்ன தான் ஒரு வைஸ் அட்மிரலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரே வந்து ஒரு ஃபேமிலி லைப்ரரி வச்சிருந்தாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி அந்த லைப்ரரியில் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த எல்லா புக்ஸையுமே மேரி சோமர்வில் போய் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து மேரி சோமர்வில் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருந்தது. என்ன சிக்கலாக இருந்ததுன்னா, லட்டின் மொழியில் தான் நிறைய ஆய்வு கட்டுரைகள் இருந்தது, மிக முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் எல்லாம். ஆனால் மேரி சோமர்வில்லுக்கு
லட்டின் மொழி தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த லட்டின் மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த ஒரு சமயம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த லட்டின் மொழியெலாம் கற்றுக்க வச்சாங்க, பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த லட்டின் மொழி கற்றுக்க வந்து அனுமதிக்கலை. ஸோ இதன் காரணமாக மேரி சோமர்வெளுக்கு இந்த லட்டின் மொழி கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் 1792 இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுடைய ஜெனட் அப்படின்ற ஒரு ஆன்டி இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படி வந்திருக்கும்போது மேரி சோமர்வெளோட வந்து கண்காணிச்சிருக்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க மேரி சோமர்வெல் அவங்களுடைய ஃபேமிலி லைப்ரரியில் தான் வந்து இவங்களுடைய நேரத்தை வந்து செலவழிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த பிறகு இவங்களுடைய ஆன்டி தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அம்மாட்ட, மேரி சோமர்வெல்ல மேற்கொண்டு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்காக 1793 ஆரம்பத்தில் வில்லேஜ் ஸ்கூலுக்கு இவங்களை அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் இவங்க பெண்ணாக இருந்தனால, அதுவும் 13 பெண் குழந்தையாக இருக்கிறனால வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மேரி சோமர்வெல்லுக்கு வீட்டில் இருந்தே பாடங்களை வந்து கற்றுக் கொடுக்க அந்த மாஸ்டர் அந்த ஸ்கூல் மாஸ்டர் வந்து வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போ கூட மேரி சோமர்வெல்லுக்கு வந்து லட்டின் மொழி வந்து கற்றுக் கொடுக்கப்படலை. அது இவங்க பெண் அப்படின்றனால அந்த பாகுபாடு வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் மேரி சோமர்வெல்லுக்கு ஒரு அங்கிள் இருந்தாங்க, தாமஸ் சோமர்வெல் அப்படின்னு சொல்லி. இந்த தாமஸ் சோமர்வெல் அப்படின்ற இந்த ஒரு அங்கிள் தான் மை ஓன் லைஃப் அண்ட் டைம்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு எழுத்தாளர். ஸோ அவர் வந்து அவருக்கு லட்டின் மொழி தெரிஞ்சிருந்தது. அவர் வந்து மேரி சோமர்வெல்லுக்கு லட்டின் மொழி கற்றுக்கிறதுக்காக உதவுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த 1793 அடையவங்களுடைய 13 வயதுலேருந்தே மேரி சோமர்வெல் ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் இந்த லட்டின் மொழியை வந்து கற்றுக்கிறது. ஸோ அதில் வந்து ஈடுபட்டு ரொம்ப வேகமாகவே இந்த மொழியை வந்து கற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மொழிலாம் கற்றுட்டு முடித்த பிறகு நிறைய சயின்டிஃபிக் பப்ளிஷ் ஆன நிறைய ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படிப்படியாக மேரி சோமர்வெல்லுக்கு மேத்தமேட்டிக்ஸ்லேயும் ஆர்வம், அதே மாதிரி இயற்பியல் ஃபிசிக்ஸ்லேயுமே ஆர்வம், அதே மாதிரி குறிப்பாக சயின்ஸ்லேயும் நிறைய ஆர்வம். ஸோ இது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து போயிட்டு வந்தது. அப்போ 1797 இந்த ஒரு சமயம் வந்து பேட்டில் ஆஃப் கேம்பர் டவுன், இதில் வந்து இவங்களுடைய அப்பா பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக இவருக்கு வந்து சர்பட்டம் வந்து இந்த ஒரு சமயம்தான் வந்து வழங்கப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு இவங்களுடைய அப்பா வந்து போயிருந்தாங்க. அதே சமயம் இவங்களுடைய அண்ணன் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இவங்களை விட 3 ஜாஸ்தியான அந்த சாம் ஃபேர்ஃபேக்ஸ் அப்படின்ற இவங்களுடைய அண்ணன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு சமயம் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆர்மியிலே இவங்களுடைய அண்ணன் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 1798 இந்த ஒரு சமயம் வந்து, அதாவது இவங்களுடைய மேரி சோமர்வெல்லுடைய 18 வயதில் இவங்களுடைய அண்ணன் அவருடைய 21 வயதில் வந்து இறந்து போயிடுறாங்க கல்கத்தாவிலேயே. இது சில மாதங்களுக்கு விட சில ஆண்டுகளே வந்து மேரி சோமர்வெல்லுடைய ஃபேமிலிக்கு வந்து தெரியாமல் இருந்தது. அவர் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அன்அவைலபிளாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் மேரி சோமர்வெல்லுடைய ஃபேமிலி வந்து நினச்சி வந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக இவங்களுடைய அண்ணன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது மேரி சோமர்வெல் உட்பட இவங்களுடைய குடும்பத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1800களுக்கு பிறகு மேரி சோமர்வெல் வந்து படிக்கிறதுக்காக பல இடங்களுக்கு வந்து அனுப்புறாங்க. குறிப்பா சொல்லப்போனா எடின்பராக்கு வந்து அனுப்புறாங்க. எடின்பராவில் இவங்களுடைய இன்னொரு அங்கிள், குறிப்பா சொல்லப்போனா இவங்களுடைய தாய் மாமா வந்து வில்லியம் சார்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டில் வந்து இவங்க தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எடின்பராவில் அலெக்சாண்டர் நாஸ்மித் அகாடமி, அதில் தான் இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க வந்து ஸ்ட்ரேஞ்ச் டான்ஸ் ஸ்கூல்லையும் சேர்ந்து டான்ஸும் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ டான்ஸ் கற்றுக்கிட்டு டான்ஸ்லேயுமே மேரி சோமர்வெல் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பியானோவும் வந்து கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சமயம் வந்து கிரீக், அதாவது கிரேக்க மொழியுமே வந்து கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மல்டி டேலண்டடாக மேரி சோமர்வெல் இருந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் இது எல்லாமே வந்து பெண்களுக்கு மறுக்கப்பட்டு வந்தது. அந்த ஒரு சமயம் வந்து பெண்கள் இது பண்ணுறதே பெரிய விஷயம், பட் எல்லா விஷயங்களையுமே மேரி சோமர்வெல் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ரிலேஷனான, அதாவது இவங்களுடைய சொந்தக்காரனான சாமுவேல் அப்படின்ற ஒருத்தர், சாமுவேல் கிரேக் அப்படின்ற ஒரு நபர். ஸோ அவர் வந்து ஒரு லெப்டினண்டாக இருந்தாங்க ஆர்மியில். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் ஒரு கசின் தான் இவங்களுக்கு. ஸோ 1804 கரெக்டாக மேரி சோமர்வெல் அவங்களுடைய 24 வயதில் அந்த சாமுவேல் கிரேக் அப்படின்ற நபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்க ஃபேமிலியோட நேராக வந்து லண்டனில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. லண்டனில் தான் வாழ ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் தான் ஒரான்சோ கிரீக் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, ஸோ மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இதில் இந்த ஒரான்சோ கிரீக் அப்படின்ற இந்த ஒரு குழந்தை வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய பேரிஸ்டராகவும் அதே சமயம் ஒரு சயின்டிஸ்டாகவும் மாறினது. இது இவங்களுடைய பர்சனல் லைஃப் இருந்தது. அதே சமயம் மேரி சோமர்வெல்லுடைய கணவரான இந்த சாமுவேல் கிரீக், அவரை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து படிக்கிறதுல வந்து அனுமதிக்காத ஒரு நபராக இருந்தாங்க. ஸோ இது மேரி சோமர்வெல்லுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ அடிக்கடி இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அப்பவும் கூட மேரி சோமர்வெல் ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்த
ஃப்ரெஞ்சு மொழி சார்ந்த சில விஷயங்கள் வந்து கற்றுட்டும் வந்துட்டு இருந்துருக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் தான் கரெக்டாக 1807 இவங்களுடைய ஹஸ்பண்டான சாமுவேல் கிரேக் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க இறந்து போன பிறகு மேரி சோமர்வில் அவங்களுடைய ரெண்டு குழந்தைகள், அப்போ வந்து கை குழந்தை வெறும் பால் ஊற்றுற அளவில் தான் இவங்களுடைய யங்கஸ்ட் சைல்டுலாம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு சின்ன குழந்தைகள், ரெண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு இவங்க மறுபடியும் ஸ்காட்லாந்துக்கே வந்துடுறாங்க. ஏன்னா ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கணும்னா இவங்களுடைய ஃபேமிலியால் தான் முடியும், இவங்க ஒருத்தராக இருந்து முடியாது அப்படின்றனால. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1807 பிறகு மேத்தமேட்டிக்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் ஆர்வம் கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்போ தான் வில்லியம் வாலேஸ் மாதிரியான சில நண்பர்கள் இவங்களுக்கு கிடைக்கிறாங்க. அவங்க நிறைய சயின்டிஃபிக்ஸ் புத்தகங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அப்போ தான் பியர் சைமன் லப்லாஸ், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து இந்த கிராவிட்டி சம்பந்தமான, ஈர்ப்பு விசை சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் செலஸ்ட்ரா அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இந்த ஒரு சமயம் லட்டின் மொழியில் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றனால இவங்க வந்து மேரி சோமர்வில் அதை படித்து அந்த ஆராய்ச்சிகளெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி அதெல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஐசக் நியூட்டன், ஸோ அவருடைய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்ற புகழ்பெற்ற புத்தகம், அதையும் கூட மேரி சோமர்வில் வந்து படித்து அந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி அது சார்ந்த சில விஷயங்களையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே சமயம் கால்குலஸில் ரொம்ப கெட்டிக்கார ஒருத்தவங்களாம் வந்து மேரி சோமர்வில் இருந்திருக்கிறாங்க. இதுக்காக நிறைய மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாமே இவங்க எழுதி ராயல் சொசைட்டிக்கே வந்து லெட்டராக வந்து அனுப்பியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நல்லா சில விஷயங்கள் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க டயோஃபேன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுக்காக 1811 இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுடைய 31st வயதில் மேரி சோமர்வில்டுக்கு வந்து வெள்ளி பதக்கம் வந்து வழங்கப்படுது. ஸோ சில்வர் மெடல். ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க்கானது இருந்து வந்தது. இதுக்கப்புறம் இவங்க இந்த கிராவிட்டி சார்ந்த விஷயங்களில் சில ஒர்க்ஸையுமே வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ 1812 கரெக்டாக இவங்களுடைய 32nd வயதில் மேரி சோமர்வில் அவங்களுடைய லத்தீன் கற்றுக் கொடுத்த அந்த அங்கிள், அந்த தாமஸ் சோமர்வில் அப்படின்றவர், ஸோ அவங்களுடைய மகனான வில்லியம் சோமர்வில் வந்து இவங்க ரெண்டாவதாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய 32nd வயதில் மேரி சோமர்வில் வந்து வில்லியம் சோமர்வில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் மேரி ஃபேர்ஃபாக்ஸ் அப்படின்ற பேர் வந்து மேரி சோமர்வில் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 1813 இந்த ஒரு சமயம் வந்து மேரி சோமர்வில் கரெக்டாக இந்த ஒரு நேரத்தில் வந்து இவங்க ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸை வந்து வாங்கி போடுறாங்க, சயின்டிஃபிக் எல்லாம் வாங்கி போட்ட பிறகு மேரி சோமர்வில் எல்லா புத்தகங்களையுமே படித்து அதில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டெல்லாம் கரெக்டு தானா அப்படின்ற அந்த ஒரு ஆய்வில் இந்த ஒரு சமயம் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக இவங்களுடைய சப்ஜெக்ட் வந்து அப்படியே நீண்டுகிட்டே போனது. அதாவது ஆரம்பத்தில் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு இருந்தது. இந்த ஒரு சமயம் வந்து கெமிஸ்ட்ரி, அஸ்ட்ரானமி, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி பல விதத்தில் மைக்ரோஸ்கோப்பிக் உ
அதாவது ஏற்கனவே ரெண்டு குழந்தைகள் முத கணவர் மூலமாக, இப்போ ரெண்டாவது கணவர் இந்த வில்லியம் சோமர்வில்லுக்கும் இந்த மேரி சோமர்வில், ஸோ இவங்களுக்கும் வந்து நான்கு குழந்தைகள் பிறந்தது, மூணு பெண் குழந்தைகள் ஒரே ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு. அந்த ஒரு ஆண் குழந்தைய வந்து ரெண்டாவதாக பிறந்தது 1814 ஆம் ஆண்டு, ஏன்னா 1813 ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 1814 ஆம் ஆண்டு பிறந்த இந்த ஒரு ஆண் குழந்தையை வந்து 1815 ஆம் ஆண்டே வந்து இறந்து போயிடுது. ஸோ ஒரே வருஷத்தில் அந்த குழந்தைக்கு தாமஸ் சோமர்வில் அப்படின்னு சொல்லி மேரி சோமர்வில் அவங்களுடைய அங்கிளுடைய பேர் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து 1815 ஆம் ஆண்டில் இறந்து போயிருது. இது இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக மேரி சோமர்வில்லுக்கு வந்து இருந்தது. ஸோ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடந்து வராங்க. இதுக்கு நடுவில் இவங்களுடைய ஃபேமிலியை வந்து லண்டனுக்கும் அழைக்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஏன்னா இவங்களுடைய கணவர்லாம் வந்து பெரிய ஒரு நபர், ஃபிசிசியன், ஒரு டாக்டரெலாம் இருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வில்லியம் சோமர்வில்லுக்காக பல இடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை. அப்போ இவங்க போன இடம்தான் வந்து ஹானோவர் அப்படின்ற இடம். ஸோ அந்த ஹானோவர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய செல்சியா ஹாஸ்பிட்டலில் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு 1919 ஆம் ஆண்டில் இடம் கிடைக்குது ஃபிசிசியனாக. ஸோ அவர் வந்து ஒரு மருத்துவராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்சியா ஹாஸ்பிட்டல் சார்பாகவே கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த வீட்டில் தான் இவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது மேரி சோமர்வில்லுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ராயல் சொசைட்டி ஃபெல்லோவாலாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ பெரிய அளவில் இவங்களுடைய ஹஸ்பண்டும் சில விஷயங்கள் பார்த்து வந்திருக்கிறாங்க. அப்போ 1820களுக்கு பிறகு
மேரி சோமர்வில் முழுக்க அதே இடத்துல வாழ்ந்து வந்தனால இவங்களுடைய ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டும் அதுக்கு வந்து, அதாவது இவங்களுடைய ரெண்டாவது ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. வில்லியம் சோமர்வில் வந்து மேரி சோமர்வில் மாதிரியான பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக மேரி சோமர்வில் மறுபடியும் இந்த அறிவியலெல்லாம் ஈடுபடுறதுக்கு ரொம்பவே வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மறுபடியும் 1823 இன்னொரு ஒரு சோகம், மேரி சோமர்வில்லுடைய முதல் பெண் குழந்தை 1813 பிறந்த பெண் குழந்தை அதோடைய 10th வயதில் வந்து இறந்து போயிருது. ஸோ இந்த மாதிரி மேரி சோமர்வில்லுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் வந்து இருந்தது. இந்த அத்தனை பிரச்சனைகளையுமே கடந்து மேரி சோமர்வில் ஒரு முக்கியமான ஆய்வில் ஈடுபட்டாங்க. அதுதான் வந்து இந்த லைட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், அதாவது ஒளிக்கும் அந்த காந்தத்துக்கும் காந்த புலனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதோடைய அந்த உறவு என்ன அப்படின்ற அதில் வந்து இவங்களுடைய ஆராய்ச்சி வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி வந்து இவங்க தொடர்ந்து வந்தது மட்டும் இல்லாமல் அது சார்பாக ஒரு கட்டுரை வந்து முதல் முறையாக அவங்க எழுதியிருந்திருக்கிறாங்க. அது 1826 த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி வைலட் ரேஸ் ஆஃப் தி சோலார் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து இருந்தது, ஒரு ஆர்டிக்கலாக இவங்களுடைய பேப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதே ஒரு சமயத்தில் இவங்க த மேக்னடைசிங் அப்படின்ற ஒரு த மேக்னடைசிங் பவர் ஆஃப் தி மோர் ரீஃப்ரான்சிபிள் சோலார் ரேஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கையுமே வந்து இவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபேமஸாக இருந்தது. இதுக்கப்புறம் இவங்களுடைய ஒர்க் எல்லாமே கடந்து பெரிய அளவில் பல விருதுகள் வந்து வழங்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மேரி சோமர்வில்லுக்கு பல இடங்கள்லேருந்து இவங்களுக்குள்ளான அங்கீகாரம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு நடுவில் இவங்க வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கையுமே வந்து எழுதுறாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய ஃபஸ்ட்டு புக் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக அந்த மெக்கானிசம் சார்ந்த ஒரு புக்காக தான் இருந்தது. ஸோ அதை எழுதி இவங்க மெக்கானிசம் ஆஃப் தி ஹெவன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரில் 1831 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஒரு சமயம்லாம் இந்த அடா லவ்லேஸ், இவங்களை வந்து மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இவங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கூட நட்பாக இருக்கிறது என்ன, அவங்களுடைய அம்மா கூட நட்பாக இருந்தாங்க. ஸோ அந்த அடா லவ்லேஸ் அப்படின்ற மதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அவங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸில் என்ன கேள்வி இருந்தாலும் நேராக அவங்க இவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து விவாதிப்பாங்க, அந்த அளவில் வந்து இருந்தது. ஸோ அந்த அடா லவ்லேஸ் தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லாம் கொண்டு வந்தவங்க பெரிய அளவில். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரை உருவாக்கின முதல் முதல் கண்டுபிடிச்ச சார்லஸ் பாபேஜ், ஸோ அவர் கூடவுமே மேரி சோமர்வில் வந்து நட்பு பாராட்டி இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்களாம் மேரி சோமர்வில் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த அடா லவ்லேஸ் அப்படின்ற மதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அவங்களுடைய டீச்சராகவே மேரி சோமர்வில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட்டாக இந்த ஒரு சமயம் பல இடங்களுக்கு போய் குழந்தைகளுக்கு வந்து இவங்க டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. வீட்டுக்கே போய் பிரைவேட் டியூட்டராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக அடா லவ்லேஸுடைய அந்த நட்பெல்லாம் கிடைச்சிருந்தது. ஸோ இதுக்காக இவங்க பெரிய அளவில் அடுத்தடுத்து பாராட்டப்பட்டாங்க. இதுக்கு நடுவில் 1832 இந்த ஒரு சமயம் வந்து ப்ரிலிமினரி டிசர்டேஷன் ஆன் தி மெக்கானிசம்ஸ் ஆஃப் தி ஹெவன்ஸ் அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து இவங்க 1832 வெளியிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெளியிட்டு இருந்தது வந்து புக்கு, இது வந்து இவங்களுடைய கட்டுரை. இதுக்கப்புறம் 1833 இவங்களுடைய ஃபேமிலி இட்டாலியில் இருக்கக்கூடிய நேப்பல்ஸுக்கு வந்து இடம் பெயர்ந்துடுறாங்க. ஸோ அந்த 1833 இத்தாலியில் தான் மேரி சோமர்வில்லுடைய குடும்பம் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய இன்னொரு ஒரு ஒர்க்கு, ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து 1834 இந்த ஒரு சமயத்தில் வந்து இவங்க எழுதுறாங்க. ஆன் தி கனெக்ஷன் ஆஃப் தி ஃபிசிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இவங்களுடைய ரெண்டாவது புத்தகம். ஏன்னா மொதல் புத்தகம் வந்து மெக்கானிசம் ஆஃப் தி ஹெவன்ஸ் அப்படின்றது, இது வந்து ரெண்டாவது புத்தகம். ஸோ இந்த புத்தகமும் ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு புக்காக இருந்தது. இவங்களுடைய பாப்புலாரிட்டியை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, யூரோப்லேயே எக்ஸ்ட்ராடினரி ஃபீமேல் சயின்டிஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் மேரி சோமர்வில் தான் எல்லாருமே சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு மேரி சோமர்வில் போறதுக்கு முக்கியமான காரணமாக இவங்களுடைய புத்தகங்கள் வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் இவங்க 1835 கேரலின் ஹெர்சல் அப்படின்ற ஒரு பெண் விஞ்ஞானி, அவங்களும் இவங்களுடைய அண்ணனை பற்றி நம்ம பார்த்துருப்போம். கேரலின் ஹெர்சலுடைய அண்ணன் வில்லியம் ஹெர்சல் இந்த யுரேனஸ்லாம் கண்டுபிடிச்சவர். ஸோ அவரை பற்றி பார்த்துருப்போம். அவங்களுடைய தங்கச்சி தான் அந்த கேரலின் ஹெர்சல். ஸோ அவங்களையும் இந்த மேரி சோமர்வில் இந்த ரெண்டு பேரையுமே வந்து 1835 ராயல் அகாடமி ஆஃப் சயின்சஸோடைய கௌரவ உறுப்பினர்களாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஆனரரி மெம்பர்ஸாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்கள் அப்படின்னா அது கேரலின் ஹெர்சலும் மேரி சோமர்வில் தான். மற்ற யாருமே வந்து இதனால் வரைக்கும் ராயல் அகாடமி ஆஃப் சயின்சஸுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படாமல் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு மேரி சோமர்வில் வந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் மேரி சோமர்வில் பர்சனலாக
சில புத்தகங்கள் வந்து எழுதுனாங்க, அறிவியல் இல்லாமல் சில புத்தகங்கள் வந்து எழுதுனாங்க. அது வந்து மேரி சோமரிலுடைய குடும்ப சூழ்நிலையே பார்த்துக்கிறதுக்காக இருந்தது. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன தான் ஒரு ஃபிசிஷியனாக வந்து ஒர்க் பண்ணி வந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தில் வருமானம் வந்து பத்தலை. இதுக்காக மேரி சோமர்வில் சில கட்டுரைகள்லாம் வெளியிட்டு வந்தாங்க. அதே சமயம் மேரி சோமர்வில் வந்து நிறைய கட்டுரைகளை படித்தும் வந்திருக்கிறாங்க. அப்போ ஜான் மியூரே அப்படின்றவர் தான் இவங்களுடைய பப்ளிஷராக இருந்தாங்க. ஸோ அவர் மூலமாக பல புத்தகங்களை வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஜேர்னல் ஆஃப் இந்த மிலிட்ரி காலேஜ், ஸோ அதோடைய மேத்தமெட்டிக்கல் ஜேர்னல் இவங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த சில கட்டுரைகள், அது கட்டுரை அப்படின்னு சொல்றதை விட ப்ராப்ளம்ஸுக்கு உண்டான சொல்யூஷன்ஸாக வந்து இவங்க எழுதியிருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி அதெல்லாமே மேரி சோமர்வில்னாலே பப்ளிஷ் பண்ண முடிஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் 1840களுக்கு பிறகு மேரி சோமர்வில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுதுறாங்க. அது வந்து ஜியாகிரபி சார்ந்து, இது அதாவது நிலவியல் சார்ந்த ஒரு புக்காக வந்து இருந்தது. அது பிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்னு அந்த ஒரு பேரில் வந்து 1848 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது இவங்களுடைய மூன்றாவது புத்தகம், அதாவது இந்த அறிவியல் சார்ந்த மூன்றாவது புத்தகமாக வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் இதோடைய அடுத்தடுத்த வால்யூம் வந்து இவங்க தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்றதுடைய செகண்ட் வால்யூம் 1850, தேர்ட் வால்யூம் 1851 அப்படின்னு சொல்லி மேரி சோமர்வில் தொடர்ந்து இவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து மேரி சோமரில் பெரிய ஃபேமஸான ஒருத்தவங்களாக ஆகிட்டனால இந்த சஃப்ரஜஸ் மூமெண்ட்டுக்கெலாம், அதாவது பெண்களுக்கு உண்டான வாக்குரிமை வழங்கப்படணும், ஏன்னா அந்த நேரத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்தது. ஸோ பெண்களுக்கு உண்டான வாக்குரிமை வழங்கப்படணும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நபராக வந்து மேரி சோமரில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் இவங்க பெரிய அளவில் பல இடங்களுக்கு வந்து இப்போ முன்னுதாரணமாக பார்க்கப்பட்டாங்க. அப்போ 1857 இந்த ஒரு சமயம் வந்து அமெரிக்கன் ஜியோகிராஃபிக்கல் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அகாடமி அதோடைய ஒரு உறுப்பினராக வந்து இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த அசோசியேஷனுக்கு. ஸோ பெரிய அளவில் மேரி சோமர்வில் வந்து அவங்களுடைய முன்னேற்றமானது போயிட்டு இருந்தது. அப்போ தான் இவங்க 1859 இந்த ஒரு சமயத்திலிருந்து இந்த மாலிகுலர் சார்ந்த, அதாவது மூலக்கூறுகள் இது சார்ந்த ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. மைக்ரோஸ்கோப்பிக்லையும் இவங்களுடைய ஒர்க்கை வந்து எழுதி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுடைய ஆட்டோ பயோகிராஃபி கூட இவங்க ஒரு பக்கம் வந்து எழுதிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக இந்த மாலிகுலர் அண்டு மைக்ரோஸ்கோப்பிக் இந்த ஒரு புக்கில் வந்து இவங்க எழுத ஆரம்பிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இவங்க எழுத ஆரம்பிச்சிருந்தது இந்த தாவரங்களுடைய வாழ்க்கை எப்படியானது, அதே மாதிரி அனிமல்ஸ் இந்த விலங்குகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த ஆட்டம்ஸ் அணு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி மாலிகுலர்ஸ் மூலக்கூறுகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தொகுத்து தான் இவங்க வந்து புத்தகமாக எழுதுகிறாங்க. இது பல ஆண்டுகள் வந்து தொடர்ந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்டடி பண்ணி தான் மேரி சோமர்வில் இதெல்லாம் எழுதி வந்தாங்க. இதன் காரணமாக இது ரொம்ப லென்த்தாக வந்து சில ஆண்டுகள் வரைக்குமே இந்த புக்கை வந்து எழுத வேண்டிய இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு ஃபிலாசபரான ஜான் ஸ்டுவர்ட் மில், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவர் தான் வந்து முதல் முறை வந்து ஒரு பெட்டிஷன் போடணும், அதாவது பெண்களுக்கு உண்டான இந்த வாக்குரிமை வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் வந்து போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய பெண்களுடைய கையெழுத்து தேவைப்பட்டது. அப்போது முதல் முறை மேரி சோமர்வில் 1868 முதல் பெண்ணாக மேரி சோமர்வில் தான் வந்து அதில் கையெழுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பெண்கள், ஃபேமஸான பெண்கள்லாம் கையெழுத்துட்டு அது வந்து ஒரு பெட்டிஷனாக வந்து போகுது. ஆனால் அது வந்து நிராகரிக்கப்பட்டது, பெண்களுக்கு உண்டான வாக்குரிமையை அப்போ வழங்கப்படலை. இருந்தபோதும் 1868 இது செய்யும்போது முதல் சைன் பண்ணது வந்து மேரி சோமர்வில்லாம் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1869 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகால உழைப்புக்கு பிறகு இந்த மாலிகுலர் அண்டு மைக்ரோஸ்கோபிக் சயின்ஸ் அப்படின்ற இவங்களுடைய புக்கை வந்து வெளியிட்டுறாங்க. இது 4வது அறிவியல் சார்ந்த புத்தகமாக இருந்தது. ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு புக்காக இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டம், மாலிகுலர்ஸ், அதே மாதிரி பிளான்ட்டுடைய லைஃப், அனிமல்ஸ் லைஃப், இதெல்லாமே வந்து இவங்க எழுதி அடுத்தடுத்த பாகங்களாக வெளியிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு வந்து பெட்ரோன்ஸ் மெடல் வந்து 1869 வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1870 இந்த ஒரு சமயம் வந்து இட்டாலியன் ஜியோகிராஃபிக்கல் சொசைட்டிக்கும் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பிலோசாபிக்கல் சொசைட்டிக்குமே இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் ஏற்கனவே வந்து அமெரிக்கன் ஜியோகிராஃபிக்கல் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொசைட்டிக்கு இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராயல் அகாடமிக்கல் சயின்ஸ், ராயல் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி, அதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருந்து ஆண்களே வந்து செய்யாத அளவுக்கு பல விஷயங்களை வந்து மேரி சோமர்வில் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இவங்க இறுதியாக 1872 இந்த ஒரு சமயம் கரெக்டாக நவம்பர் 29 அன்னைக்கு இவங்களுடைய 91வது வயதில், கரெக்டாக 92 வயசு அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேரி
அவங்கள வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன பிறகு இவங்களுடைய பயோகிராஃபியை, அதாவது இவங்களுடைய சுயசரிதை, அதை வந்து 1874 வந்து வெளியிடுறாங்க. பர்சனல் ரீகலெக்ஷன்ஸ் ஃப்ரம் இயர்லி லைஃப் டு ஓல்ட் ஏஜ் ஆஃப் மேரி சோமர்வில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு புத்தகம் வந்து வெளியிட்ட பிறகு இவங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் வெளியே கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மேரி சோமர்வில் இதுக்கப்புறம் இவங்க இறந்த பிறகும் நிறைய அங்கீகாரங்கள் வந்து பெற்றாங்க இவங்களுடைய சயின்டிஃபிக்காக இவங்க செஞ்ச சில ஒர்க்ஸுக்காக. ஸோ இப்பேற்பட்ட மேரி சோமர்வில் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.